திமுகவை பொறுத்தவரையில் வாரிசு அரசியல், குடும்ப அரசியல், கார்ப்பரேட் கம்பெனி என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், திமுக என்ற கட்சி கலைஞர் மு க ஸ்டாலின், அடுத்ததாக உதயநிதி ஸ்டாலின் என ஒரே குடும்பத்தின் கையில் உள்ளதாக தெரிவித்தார். அதாவது அரசியல் வாரிசுனா புரிஞ்சுக்கணும், சீட்டு கொடுக்கறதுல போர் இல்ல, தலைமை பொறுப்பு. திமுக தலைவர் திரு கருணாநிதி இருந்தார், அதுக்கு பிறகு அந்த கட்சிக்கு யார் தலைவர்? திரு ஸ்டாலின். அதுக்கு பின்னாண்ட உதயநிதி ஸ்டாலின் வர்றதுக்கு முயற்சி பண்றாங்க. இதுதான் வாரிசு. சீட்டு கொடுக்கறதுல வாரிசு கிடையாது. இன்னைக்கு சீட்டு கொடுப்பாங்க, நாளைக்கு சீட்டு கொடுக்க விட்டுருவாங்க, அது வாரிசா வராது. ஆனா வாரிசுன்னு வந்தா அந்த கட்சி அவருடைய கட்சிக்கு அந்த கைக்கு போயிருது, அந்த குடும்பத்துடைய கைக்கு போயிருது. ஒரு குடும்பத்துக்கு போகக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கொள்கை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் என்னை போல் சாதாரண தொண்டனும் உயர்ந்த நிலைக்கு வர முடியும், அது அதிமுக தான் முடியும், வேற எந்த கட்சியிலும் தமிழகத்தில் முடியாது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அது வாரிசு அரசியல், குடும்ப கட்சி, கார்ப்பரேட் கம்பெனி, அது கட்சி இல்லை, கம்பெனி. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.